சார், என் பையனை வர சொல்லுங்க சார். தேவையில்லாம எதுக்கு வெட்டி பேச்சு? யாரு நான் வெட்டி பேச்சு பேசுறேன்? எல்லாம் என் நேரம். முதல்ல என் பையனை வர சொல்லுங்க சார். என் பையன் வரட்ட. என் பையன் ஓம் பொண்ணு எடுத்து போனா இல்ல ஓம் பொண்ணு என் பையன் எடுத்து போனான்னு இப்ப நீ இருக்கிறானே? ஐயோ ஏட்டே, ஐயா அந்த பையனையும் கூட்டிட்டு வாயா. சரிங்கய்யா. சார், என் பையன் வந்தோடனே என் பையனுக்கு உங்க பொண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பும் சார். நீங்க சார், என் பையனை கட்ட சொன்னா வேற யாரையா காட்டிக்கிறீங்களா சார்? நீங்க என் பையன் எங்க சார்? என்னது, அப்ப இது உன் பையன் இல்லையா? இவ என் பையன் இல்லங்க, என் பையனை வர சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க உங்க பையனையும் கண்டுபிடிச்சு தரோம். இப்ப போங்க. ஒரு புது குரூப் உள்ள வருது. நானும் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும் சார்? இவர்தான் எங்க அப்பா. நீ புள்ள, நீ புள்ளையே இல்லடா. அப்பா, இதுவும் உங்க அப்பா இல்லனா அப்ப யாரடா உங்க அப்பா? சார், இவங்க தான் சார் எங்க அப்பா அம்மா. ஏய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு இதே இடத்துல உன்னை வந்து புதைச்சிடுவா. ஐயோ, என்னங்க நீங்க தவ இருந்து பேத்த ஒரே புள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, இப்படி பேசி பேசியத இவனை கெடுத்து குடிச்சோராக்கி வச்சிருக்க. இப்ப நம்ம எங்க வந்து நிப்பாட்டிருக்க பாத்தியா? இதெல்லாம் உன்னால வந்ததாண்டி. இது வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். உனக்கெல்லாம் இங்க பயப்பட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? சார், உங்க அப்பா ராணுவத்துல சேர்ந்து நாட்டுக்கா சேவை செய்யணும்னு நினைச்சாரு. ஆனா முடியாம போச்சு. ஏன் பதினஞ்சு வயசுல அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. குடும்ப சூழ்நிலை அவரால் போக முடியல. அடுத்து ராணுவத்துல சேர்த்து வீரனாக்கி பார்க்கணுமா ஆசைப்பட்டாரு சார். அதுவும் முடியாம போச்சு. உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? இல்ல சார், என் உயரத்துல ஒரிஞ்சு கம்மியா போச்சு. ஒரிஞ்சுதானா? ஆமா சார். அப்பா சாகும் போது மகனே உன்னால
என் பேரனையாவது இராணுவத்தில் சேர்த்து வீரனாக்கடன்னு சொன்னாரு. இவனை அப்பதிலிருந்து ஆமா ஆமான்னு சொல்லிவிட்டு சத்தியம் கூட பண்ணி கொடுத்தான் சார். பழைய ரெக்கார்டு. ஆனா இப்ப இந்த பிள்ளையில எடுத்துட்டு வந்திருக்கேன். ராணுவத்திலிருந்து இன்றி வந்துருந்துச்சு சார், அதை ஒளிச்சு வச்சு விட்டு இந்த கழுதையோட ஓடி வந்துட்டான் சார். அப்பா நீ நிறுத்துற, எங்க அப்பனும் உங்க அப்பனும் ஒன்னு நம்பி தாண்டா இருந்தா. நிறுத்துப்பா, உங்க அப்பா எங்க அப்பா என்றியா? நீ யாரோட அப்பா? ஐயோ அவர் அவரே தாங்க சொல்லிக்கிறாரு. அப்பப்பா முடியலப்பா. நீ இந்த பொண்ணதான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தா நாங்க என்ன வேணான்னு சொல்லியிருந்துருக்க போறோம். அப்பா இப்பவாது நான் சொல்றதை கேளுப்பா. நப்ப ஆசையை நிறைவேற்றி வச்சேன்னா இதோ இந்த பொண்ணையே உனக்கு கட்டி வைக்கிறேன். நிறுத்தியா? எப்ப என் பொண்ண ஓம உனக்கு நான் தரேன்னு சொன்ன? அப்பனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வே தெரியுமா? ஒப்பா ஆசையை நிறைவேற்றி வைக்க தான் நான் பொண்ணு பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். நான் சொல்றேன் எல்லாம் ஒன்னாலதான். உனக்கு ஒண்ணு தெரியாது, நல்லா இவன் மயக்க உன இழுத்துட்டு வந்துட்டான். ஆந்த கடை எது
என்னதான் சொல்றீங்க? வரும்போது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? சொல்லி இருக்கலாம்ல. அங்க சொல்ல வந்தா ஸ்டேஷன் வா ஸ்டேஷன் வான்னு சொன்னீங்க. இங்க ஸ்டேஷனுக்கு வந்த பிறகாது சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டீங்க? சார் நான் என்ன சொல்ல வரேன்? நீ ஒண்ணு சொல்ல வேணாம், போய் உட்கார். சார் நான் சொல்றது கொஞ்சம் நீ வாயே திறக்க வேணாம். எங்களை சொல்ல விட்டாதானே சார் நாங்க சொல்றதுக்கு? சார் உங்க பேர் என்ன, ஊர் என்னன்னு கேட்டீங்களே தவிர நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான் கேட்டீங்களா? ஒரு பொண்ணும் பையனும் ஒரே லேர்ல சேர்ந்து வந்து அவங்க லவ்வர்ஸ் ஆயிட முடியுமா சார்? என்ன சார் நியாயம் இது? நம்ம கிட்ட லவ் பண்ணதை பத்தி ஒரு கதையை சொன்னா இப்ப என்னடா வேற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன். ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு, நோட் பண்ணிக்கோ. சான்ஸ் இல்ல. நல்ல வேளை என் நெஞ்சில பால வாத்தடி. என்னங்க, நான் சொல்லல என் பிள்ளை தப்பு பண்ணாதேன்னு. ஏனா என் வளப்ப அப்படி. சரி சரி, அவள லவ் பண்ணலன்னு சொல்றால அழைச்சிட்டு வா, அடுத்த மூத்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஏயா இவ்வளவு நேரம் பொண்ணுடைய படிப்பை பத்தி பேசுன, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுற? சார் படிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். சார் அலெக்ஸ் சார் கொடுத்த ரிப்போர்ட்ல இந்த பொண்ணுக்குன்னு 18 வயசு கம்ப்ளீட் ஆகல, அதனால கல்யாணம் பண்ண முடியாது சார். யோ 18 வயசு முடியாத பொண்ண சட்டப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாது, தெரியுமா தெரியாது? இங்க பார், இனிமே கல்யாணம் கல்யாணம் நினைக்காம புள்ளைய ஒழுங்கா படிக்க வைக்கத்த பாரு, புரியுதா? அதான் யாரும் யாரும் லவ் பண்ணலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல, அப்ப கிளம்புங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா, போலாமா? நீங்க சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். நீ ஒன்னும் சொல்ல வேணா சார், இப்பயாவது எங்களை கொஞ்சம் பேச விடுங்க சார். எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். என்னது இவ்வளவு நேரம் இவ்வளவு பிரச்சனை உங்களால தானே? டேய் அதான் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி சார்? நீங்க கூட்டு வரும்போது லவ் பண்ணல, ஆனா இப்ப லவ் பண்ணிட்டோம் சார். உனக்குதான் 18 வயசு பூர்த்தி ஆகல, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? ஆமா சார், ஆனா இன்னோட எனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னியோட உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆச்சா? வேணுனா நீங்க அப்பா கிட்ட கூட கேட்டு பாருங்க சார். அங்க பாருங்க, மணி ஒண்ணு, இது பொண்ணு, இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. ஒண்ணு ஆயிட்டீங்களா? ஆமா சார். ஐயோ ஏட்டே, போய் அவங்க அப்பா அம்மா வர சொல்லுங்க. உங்க ஆட்சிதான் போல இருக்கு. உள்ள பாத்தீங்கல்ல? பார்த்தேன் பார்த்தேன். ஆமா உங்க வீட்டுல அடங்கி போறது பெண்களுக்கு பயந்து கிடையாது. நம்ம எவ்வளவுதே சம்பாரிச்சாலும் அதை கொண்டு நோக்கக்கூடிய திறமை பெண்கள்கிட்டதான் இருக்குது, அதனாலதான் நம்ம அடங்கி போறோம். அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு வரணும். எல்லாரும் உள்ள வாங்க.
எதுக்கு? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வெட்டுறதுக்கு தான். கல்யாணமா? தாலி கட்ட போறாங்களா? யோ கிருத்தியா, சிச்சுவேஷன் தெரியாம வாசிட்டு இருக்க? சிச்சுவேஷன் தெரிஞ்சு வாசிக்கிறதுக்கு இது என்ன சினிமாவா? ஐயோ கிருத்தியா, காதல் கத்திரிக்காய் ஓடாது. நீ எவ்வளவு நம்பியானே இப்படி எப்படி கோபப்படாத? நான் சொல்றதை கேளுடா, அந்த பொண்ணு வேணாடா நமக்கு. டேய் தங்கம், செல்லம், இந்த பஜாஜ் குடும்பம் நம்மளுக்கு வேணாம்டா. மா, நீ கூட எப்ப பார்த்தாலும் பக்கத்து ராண்டி கூட சண்டை போட்டே இருக்க, அதுக்கு அவங்க பஜாரையும் சொல்ற முடியுமா? மா, எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா, நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன். டேய் இங்க பாரு, நீ மிலிட்டரி எல்லாம் சேர வேணாம், இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேணாம்டா. பாத்தியா, மாத்தி மாத்தி பேசாம பாரு. இத பாருடா, உன் அம்மாவை பார்த்து தொடப்ப கிட்ட பிஞ்சிருன்றடா வாத்தக்காரி. அவ ஆத்தக்காரிக்கே இவ்வளவு வாய் நாக்க, இவளுக்கு எம்புட்டு வாய் இருக்கும், அதனால வேணாம்டா. பாரு, சொல்ற பேச்சு கேளுடா கண்ணு, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம்டா. மா, நீங்க ஆயிருந்தா சொல்லுங்கம்மா, நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன். மனுஷங்க தானே, இது வாஷ் பண்ண சரியாயிடும். ஆனா இந்த பேப்பர் கப்ல டீ குடிக்கும் போது அதோட சூட்ல அது உள்ள இருக்க மெழுகெல்லாம் கரைஞ்சு அது ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு அது கேன்சரே உண்டாக்கும். ஐயோ, இதெல்லாம் தெரியாம தான் பாவம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பா, இதுல எவ்வளவு விஷயம் இருக்கா. தம்பி, எனக்கு அந்த கனடி கிளாஸே கொடு. ம், தாங்க. தேங்க் யூ. சேஃப் மா. ம், பீச்ல லவ் பண்ணி பாத்துர்க்கேன், பார்க்கல லவ் பண்ணி பாத்திருக்கேன், அட தியேட்டர்ல கூட லவ் பண்ணி பாத்திருக்கேன், ஆனா போலீஸ் ஸ்டேஷன் லவ் பண்ணத முத முத இப்பதான் பாக்க. சார், அங்க அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் சார். சார், நாங்களும் சம்மதிக்க மாட்டோம் சார். உங்க ரெண்டு பேர் சம்மதமும் எனக்கு தேவையில்ல, அவங்க ரெண்டு பேர் மனசும் ஒத்து போச்சு. சார், என்ன சார், நீங்க சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்றான்னு சொன்னா அவனுக்கு புத்திமதியை சொல்லி அனுப்புறதை விட்டுப்பட்டு நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார், என்ன சார் இது? உன் பையன் மேஜரியா? அவன் மேஜரோ டிரைவரோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். உன் பையன் சுயமா முடிவெடுக்கிற தகுதி இருக்குதுன்னு சொன்ன. எங்க பையனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும் சார். நீங்க ஒழுங்கா இருந்தா உங்க பையன் ஏன் வீட்டை விட்டு ஓடி வரப்போறான்? சார், என்ன சார் சொல்றீங்க, நாங்க ஒழுங்கா என்ன சொல்றீங்களா, இல்ல இவங்கள மாதிரி ஒழுக்கம் கட்ட பிள்ளைய பத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா நீங்க? டேய் மரியாதை பேச, என்னடி பேசுற, பாத்துக்கிட்டு இருக்க. ஏய், உனக்கு என்ன மரியாதை? ஒழுக்கம் கட்ட பிள்ளைய பத்து வச்சுக்கிட்டதுங்களா? உனக்கு என்ன மரியாதை? இனிமேல் பேசினா அவ்வளவுதான், வாய மூடியா. நிறுத்தடி, ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஆம்பளை பார்த்து கை நீட்டி பேசாத பேசாதன்னு சொல்ற, நீ மறுபடியும் ஓடி கை நீட்டி பேசுற, கைய ஒடிச்சு வச்சு ஓடி பாக்கலாம், ஓடி பண்ணு. ஆமாடி, ஒரு சாதுப்புல வெச்சு ஓடி ஓடி. சொன்னீங்க சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது சட்டப்படி குத்தோன்னு, இப்ப அதை நீங்களே செய்ய சொல்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை, எங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைக்கல. மேஜர் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதே சட்டம் தான் 18 வயசு பூர்த்தியான மேஜர் பொண்ணு அவ விருப்பத்துக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுது. உன் பொண்ணுக்கு இன்னையோட 18 வயசு முடிஞ்சிச்சா? ஆமா. அப்போ நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இப்ப புரியுதா? டேய், ஒரே நாள் லவ்னா எப்படிடா?
அப்பா, நீங்க பார்த்து நிச்சயக்கிற கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள அஞ்சு நிமிஷம் தான் பேசுறாங்க. அப்படி அந்த அஞ்சு நிமிஷத்துல அவங்க பார்த்து பேசி சேர்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா, 24 மணி நேரம் என்னை பத்தி அவளும் அவளை பத்தி நானும் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை சந்தோஷமா தானே சார் இருக்கும். எத்தனை வருஷம் லவ் பண்ணுன்றது முக்கியம் இல்லப்பா. ஒரு நாள் லவ் பண்ணாலும் உண்மையா லவ் பண்ணோமா இல்லையான்றதா முக்கியம் சார். ஒரு நாள் லவ் பண்ணாலும் நீங்க எல்லாம் உண்மையான லவ் சார். ப்ளீஸ் சார், நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அவங்க ரெண்டு பேரும் மேஜர், அவங்க முடிவு தான் எங்களுக்கு முக்கியம். முடியாது சார், என் தம்பிக்கு பதில் சொல்ல முடியாது. ஏத்துக்கலாம், போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அவங்கள பிரிச்சீங்க, பொண்ணோட விருப்பத்துக்கு மாற கட்டாய கல்யாணம் பண்றீங்கன்னு உங்களை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஏட்டே, வெளியே போய் தாலி வாங்கிட்டு வா. இந்த நடு ராத்திரியில நான் தாலி எங்க போய் வாங்குவேன்? தாலி இங்க இருக்கு. ஏல இவன் எங்க இருந்து பூசா வரா? மாம. யாரா நீ? என் மாமனுக்கு மச்சான், எங்க அக்காவுக்கு தம்பி. இவன் யாரு காமெடி பீசு? என் சிட்டுக்கு மாம, தாய் மாம. தாலி கட்ட போற தாய் மாம. என்னடி சொல்லும்? சிப்புடா. இன்ஸ்பெக்டர் ஐயா, இவரை மாதிரி இன்னும் 4 பேர் வந்துட்டு இருக்காங்களா? யோ நிர்த்தியா, இவ்வளவு குழப்பத்துக்கு நீதான் காரணமா? இப்பதான் புரிஞ்சா? அட கம்மனியா, அந்த குழப்பத்துக்கு தானே நாங்க வந்திருக்கோம். அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் ஓடி வந்துச்சுன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு படிக்கணும்னு சொல்லிச்சு. பொட்ட புள்ளிக்கு படிப்பு எதுக்கு? நான் தான் வேணான்ட்டேன். வந்த விஷயத்த சொல்லு. இந்த தாலி அவ கழுத்துல ஏறாம நான் போக மாட்டேன். உனக்கு என்ன இப்போ? இந்த தாலி அவ கழுத்துல ஏறணும். சார், எதுக்கு இப்ப தாலியை பறிக்கிறீங்க? இரிய, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. அப்படியா? அப்படின்னா எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க. யோ நாதஸ்வரா, இத வந்து வாசியா? ஐயா தச்சனை விச்சனா வாசியா? ஆ சரிங்க. நல்லா வாசிங்கண்ணா, தட்சணை நான் தரேன். எனக்கு நீ தரது இருக்கட்டும், உனக்கு பின்னாடி கொடுத்துட்டு இருக்காங்க பாரு. முதலாளி தாலி கட்டியாச்சா? இன்னைக்கு நான் காலி பண்ண விட மாட்டேடா. போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்திய கோஷம் நடக்கிற ஒரே கல்யாணம் உங்க கல்யாணம் தான். நல்லா இருக்கப்போ. அப்ப ஏப்பா எங்க உன் பையனை இனிமேதான் ஏன் கண்டுபிடிக்கணும்? கொஞ்சம் பொறுமையாரு. அவனை நான் பார்த்தேன் அனுப்பேன். லவ் பண்ணா ரெண்டு பேரே போலீஸ் ஸ்டேஷன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. உன் பையன் லவ் பண்ணி ஓடி போயிருக்கான். சும்மா இருப்பாரா? எழுதி வச்சுக்கோ, உன் பையன் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு செவன் நைட் இருப்பான். அதுக்கே அப்படி ஷாக் ஆகுது. நான் பார்த்தேன் அவன. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? பெத்த புள்ள ஃபர்ஸ்ட் நைட் பாக்கணும்ன்ற. யோ இவ்வளவு பேர் சொல்றான்ல, கேட்க மாட்டேன், வெளியே போய். நான் என் பையனை பார்த்தேன். உன் வாயில வண்டி கிடிக்க. பெத்த புள்ள ஃபர்ஸ்ட் நைட் பாக்கணுங்க, இது கடவுளுக்கே எடுக்காது. ஏ பாத்தியா, கரண்ட்டுக்கே போறல. அதெல்லாம் முடியாது, நான் என் பையனை பார்த்தேன். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த படத்துக்கு வாங்க.